போர் அடிக்குமே என்ன பண்றது, சரி நம்ம போய் டிவி பார்க்கலாம். ஏதாவது புதுசா வந்த படம் போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். என்ன படம் போட்டிருப்பானுங்க தெரியல. டிவி ஆன் பண்ணுவோம். நமது ஊருக்குள் ஒரு பயங்கரமான சூப்பர் பைக் வந்து இருக்கிறது. இதோட விலை $1 million. இந்த பைக்கை வாங்குவதற்கு நடிகர்கள், அரசியல்வாதிகள் சொல்லிட்டு அனைவரும் கியூவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாருக்கும் இந்த பைக்கு கிடைக்காது போல, ஏனென்றால் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. இந்த பைக்கின் விலை 1 million தாண்டி கொண்டு ஏலத்தில் போய் கொண்டிருக்கிறது. $1 million இந்த பைக் மட்டும் நம்மகிட்ட இருந்தா நம்ம தான் இந்த ஊருக்குள்ள மாஸ் காட்டுவோம். டிவில காமிச்ச கடைய பார்த்தா நம்ம ஊர்ல இருக்க சொட்ட மண்டைய அவன் கடை தான். அவனுக்கு எத்தனை கார் நம்ம ஆட்டை போட்டு கொடுத்துருப்போம். இந்த ஒரு வண்டியை கேட்டா அவன் கொடுக்காமையா போக போறான். நம்ம கார் எடுத்துட்டு அவன் கடைக்கு கிளம்புவோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இன்னமும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காம பாத்துட்டு இருக்கீங்க. லைக் கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூ பாருங்க. அண்ட் நம்ம சேனல் ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். நம்ம சொட்டையன் கடைக்கு பக்கத்துல வந்தாச்சு. நமக்கு தெரியாம அவ்வளவு சூப்பரான பைக் அவன் ஸ்டோர் ரூம்ல நிறுத்திருக்கானாட்டுக்கு. இதுதான் நம்ம சேட்டு கடை. இந்த கடையில தான் அந்த சூப்பரான ஒரு பைக் வச்சிருந்தான். ஓகே, நம்ம கார் இங்கே பார்க் பண்ணிட்டு அந்த பைக் போய் எடுத்துட்டு வருவோம். இங்க பாத்தீங்களா, அந்த பைக் உள்ளதான் இருக்கு. எல்லாம் வெளியிருந்து பாத்துட்டு இருக்காங்க. யோ சேட்டே, இங்கதான் இருக்கே நீயே. பிராங்க்ளின், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன இந்த பக்கம்? யோ சேட்டே, எனக்கே டிமிக்கி கொடுக்கலான்னு பாக்குற பத்தியா? நீ சாதாரண ஆள் இல்லையா? நீ கேட்டேன்னா எத்தனை காரு, எத்தனை பைக் ஆட்டை போட்டு வந்து கொடுத்துருப்பேன் உன் ஸ்டோர். எனக்கு தெரியாம ஒரு சூப்பர் பைக் வச்சு விக்கிறியா நீ? அந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒழுங்கா அந்த பைக் என்கிட்ட கொடுத்துரு. பிராங்க்ளின், என்ன மன்னிச்சுக்கோ, அந்த காரு $1 million. அவ்வளவு காசு இருந்தாதான் அந்த பைக் வாங்க முடியும். ஒரு ரவுண்டா கம்ப்ளீட் பண்ணும் போதும் அது அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ உனக்கு காசும் கிடைக்கும். அதை வச்சு அந்த காசை கொண்டா நான் உனக்கு இந்த பைக் தரேன். இந்த சேட்டு சொட்டை என்ன நம்புனதுக்கு நமக்கு ராமம் போட்டுட்டான். நம்ம கேட்டது பைக்கு, ஆனா இவன் கொடுத்துருக்குறது ஒத்த வீடு சைக்கிள். அடுத்த டைம் வந்து எனக்கு இந்த கார் எடுத்து கூட அந்த பைக் எடுத்து கூடன்னு கேட்பான்ல, அன்னைக்கு பாத்துக்கிறேன். இந்த ஒத்த வீடு சைக்கிளை வச்சு நம்ம என்ன பண்ண போறோமோ தெரியலையே. இங்க என்னோட கும்பல நிக்கிறானுங்க. ஓ, சைக்கிள் ரேஸா? இந்த ரேஸ்ல நம்மளும் கலந்துக்க வேண்டியதான். அவனுங்க எல்லாரும் நல்ல சைக்கிளா வச்சிருக்கானுங்க. நம்ம மட்டும் ஒரு வீல சைக்கிள் வச்சிருக்கோம். ரெண்டு வீல வச்சு அவனுங்க அசால்ட்டா வேகமா போயிருவானுங்களே. ஆஹா, கிளம்பிட்டானுங்க. போட்டி ஸ்டார்ட் ஆயிருச்சாட்டு. அப்ப நம்மளும் கிளம்ப வேண்டியதான். நமக்கு முன்னாடி போறவன் போருங்க, என்ன வேகத்துல போய்கிட்டு இருக்கான். நம்ம இந்த சைக்கிளை வச்சு எந்த காலத்துல அவனை தாண்டி போக போறோமோ தெரியலையே. விட மாட்டேன்டா உங்க யாரு. இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். எஸ், எப்படியோ ஃபர்ஸ்ட் வந்து உன கிராஷ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் வந்தாச்சு. யாருகிட்ட இங்க இருக்க கேங்ஸ்டரோட கதையெல்லாம் முடிச்சாச்சு. ஓகே, இங்க இருந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். நம்ம காப்பாத்த வந்த அந்த மொட்டைனே எங்க போனான்னு தெரியல. தெரிச்சுட்டு ஓடிட்டான். பைக்கு மாறிடுச்சு. அதுவும் நெருப்பு எறிகிற பைக்கா? இவனுங்க மேலாம் நெருப்பு பத்த வச்சு விட்டுற போயிட வேண்டியதான். அவனுங்க மேல ஏறினதுக்கே எரிஞ்சிட்டானுங்களே.
அங்க போறது போலீஸ்காரர் தானே? ஆமா, யாரையோ ஒருத்தனை துரத்திட்டு போறாரு. போலீஸுக்கு நம்ம போய் உதவி பண்ண வேண்டிதான். இன்னும் முன்னாடி இருக்க கார்லாம் பறக்குது, நம்ம போனவே எல்லா காரும் பறக்குது. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல, சம்மந்தம் இல்ல. என் மேல கேச போட்டு போறானுங்க. முடியாது போது போலீஸ்காரு போலீஸ்காரை பாத்துட்டு அதுக்கு முன்னாடிதான் ரெண்டு கார்ல வில்லடுங்க போறானுங்க. அவனுங்களை பிடிக்கணும் போய் திருடனுங்களை பிடிச்சோம்னா அதுக்கு போலீஸ் நமக்கு சன்மானம் கொடுப்பாங்க. அந்த காசை வச்சு அந்த பைக்கை வாங்கிட வேண்டிதான். பாருங்க முன்னாடி போறானுங்க. இந்த ரெட் கலர் காரும் அந்த கிரீன் கலர் காரும் தான். கிரீன் கலர் கார் இங்க இருக்கு, இவனை பிடிச்சிக்கலாம். போலீஸ் பிடிச்சிருவாங்க. முன்னாடி போற அந்த கிரீன் கலர் ஃபர்ஸ்ட் சாச்சிருவோம். அவ்வளவுதான், கிரீன் கம்புந்துருச்சு. இப்ப ரெட் கலர் காருக்குள்ள இருக்க முடியும், எரிச்சிட வேண்டிதான். செத்து போட. எஸ் ரெண்டு காரையும் கம்புத்தாச்சு, இந்த காரை எரிச்சிடலாம். இங்க இன்னொரு கார்ல இருந்தவனுங்க, அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்கானுங்களா? அங்க பாருங்க, கண்ணை வச்சு சுடுறானுங்க. யாருடா சுடுறீங்க? என்னோட சாட்டையை எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. இந்த சாட்டையை வச்சு உங்களை பறக்க பறக்க அடிக்கிறா, செத்து போங்க. யாருக்கிட்ட மோதுறீங்க? நிவியாரா கண் எடுத்துட்டு வந்து அடிக்கிறானுங்க. அவனுங்க கேங் தானா? இவனுங்களையும் அடிச்சிட வேண்டிதான். ஒரே அடியில காரை கம்புந்துருச்சு. வந்த வேலை முடிஞ்சு. அந்த திருடனுங்களை நீ பிடிச்சனால உனக்கு நாங்க சன்மானம் தரோம். பைக்கு அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆயிருச்சு. இது காரா பைக்கா? ரெண்டும் கலந்த ஒண்ணா இருக்குது. பைக்கோட இன்ஜின் தான் முன்னாடி வச்சிருக்கானுங்க. அப்ப பைக்கு தானே அது? கொசு மருந்து அடிக்கிற வண்டி மாதிரியே இருக்குது. முன்னாடி ஒரு கொசு மருந்து அடிக்கிற பெட்டியை வச்சோம்னா போதும் மாட்டுக்கு. இது என்னது? ஓ, இந்த இடத்த தாண்டி போகணுமா? முன்னாடி ஏதோ ஃபேன் மாதிரி சுத்துது. ஒரு ஃபேன் இல்ல, ஏகப்பட்ட ஃபேனு. அடையங்க அப்பா, இவ்வளவு ஃபேனா? அதுல பட்டம்னா நொறுங்கிருமே நம்ம வண்டி. நம்ம வண்டி ஃபேனை கூட இப்ப மோசமா சுத்திக்கிட்டு இருக்குது. எப்படி இதை தாண்டி போக போறனோ தெரியலையே. இதெல்லாம் பார்த்தா வீண்டு மில் மாதிரி இருக்கு. ஆத்தாடி, ஒரு வீண்டு மில் இருந்தாவே நம்மளால அதை தாண்டி போக முடியாது. இங்க விண்டு மீல வச்சே ஒரு வழி இருக்குது. இங்க பாருங்க, அடிச்சு பறக்க விடுது நம்மள. எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியே போயிடணும். அங்க தெரியல தூரத்துல வெளியே போறதுக்கான இடம். ஆனா நம்மள சுத்தி அந்த விண்டு மீல சுத்திக்கிட்டே இருக்குது. ஓகே, எப்படியாவது வேகமா போய் டாப் கீரை போட்டு இங்க இருந்து தாவிர வேண்டிதான். குதிச்சிடறா கைப்புல. எஸ், எப்படியோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்தாச்சு. சேஃப் லேண்ட் பண்ணிட்டோம்னா போதும். கம்முந்துருச்சுரா வண்டி. அப்போ எஸ் நம்ம வெஹிக்கிள் அப்கிரேட் ஆயிடுச்சு. இது என்ன வண்டிய? முன்னாடி ஏதோ ராக்கெட் லாஞ்சர் மாதிரி கமுத்தி வச்சிருக்கானுங்க. ஓ, பறக்கிற வண்டியாது. இனிமே நம்ம ரோட்ல போக தேவையில்ல, வானத்திலேயே பறக்க போறோம். ஆனா இந்த வண்டி எனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாது. நேரம் போய் செவுத்துல முட்டி கொசு மாதிரி கீழே விழுவ போறோம். நம்ம வீட்டுக்கு மேலதான் பறந்துகிட்டு இருக்கோம். கீழே தான் நம்ம வீடு இருக்குது. மேல டாப் வியூவில இருந்து பார்க்கும் போது நம்ம ஊரு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குது. இப்போ இந்த வெஹிக்கிளை நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி முன்னாடி இருக்க வளையத்துக்குள்ளே கொண்டு போகணும். தப்பாக கொண்டு போனோம்னா இந்த மிஷனில் நம்ம தோற்றுருவோம். எப்படியோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வெற்றிகரமாக உள்ளே வந்தாச்சு, ரெண்டாவதும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் எத்தனை வச்சிருப்பானுங்களோ தெரியல. இது வேற கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்படி கீழே இறக்குறது, மேலே ஏற்றுறது கூட தெரியல. இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, மேலே ஒரு டைமிங் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டைமிங்குள்ளே இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அப்படி கம்ப்ளீட் பண்ணலைன்னா இந்த மிஷனில் நம்ம தோத்தது தான். ஆனால் நம்ம இதில் தோத்தரக்கூடாது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இதையும் தாண்டிடணும். இந்த டைம் முடியறதுக்குள்ளே நம்ம இதை தாண்டது தான் நம்மளோட வேலை. நீங்கள் டைம் முடியறதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அஜோ ஜோ, மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, மறுபடியும் யூடர்ன் பண்ணிட்டு போக வேண்டிதான். ஏன்னா நடுவில் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். இதை தான் மிஸ் பண்ணேன். இது வேற எப்படி கீழே இறக்குறதுன்னு தெரியல. நம்மளை சாதகம் வண்டி ஓட்டுன்னு சொன்னாவே நம்ம ஒழுங்காக ஓட்ட மாட்டோம். இப்படி பறக்கிற ஒரு வண்டி ஓட்டுன்னு சொன்னால் நமக்கு எப்படி கண்ட்ரோலில் வரும்? எப்படியாவது கரெக்டாக அதுக்குள்ளே போயிடணும். ஐயா, இதுக்குள்ளே வந்தாச்சு, இங்கே ஒன்று இருக்குது, இதையும் கிராஷ் பண்ணியாச்சு. அச்சோச்சோ, எல்லாத்தையும் நோட் பண்ணி டைமும் நோட் பண்ணலையே. டைம் முடிய போகுது, சீக்கிரம் அதுக்குள்ளே கிராஷ் பண்ணணும். இன்னும் 30 seconds தான் இருக்குது. 30 seconds எப்படியாவது லேண்ட் பண்ணிடணும். கடைசி ஒன்று. ஐயாஸ், எப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கரெக்டாக இப்போ கீழே லேண்ட் பண்ணணும், அப்போ தான் இந்த கேம் கம்ப்ளீட் ஆகும். எப்படி லேண்ட் பண்ணணும்னு தெரியல, அதனால இன்ஜின் ஆஃப் பண்ணி விட்டேன். அதுவாக கீழே இறங்குது. நம்ம பைக் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆயிருச்சு. என்ன இந்த பைக்கு, பார்க்கவே வித்தியாசமா இருக்குது. மூணு வீல்ஸ் பைக் ஆட்டுக்கு. ஓகே, இதையும் ஓட்டிட்டு போவோம். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. அந்த சேட்டு சொன்ன அமௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட பக்கத்துல வந்தாச்சு. இன்னொரு $1,000 இருந்தா போதும், $1,000,000 ரீச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த சேட்டு கிட்ட போய் அந்த பைக்கை வாங்கிட்டு வர வேண்டியதான். ஆனா அந்த $1,000 என்ன பண்றது? இங்க பக்கத்துல ஒரு உடஞ்ச பாலத்துல ஒரு காம்படிஷன் வைப்பானுங்க. அந்த பாலத்தை கிராஷ் பண்ணோம்னா நமக்கு $1,000 கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் அந்த பாலம் இருக்க இடத்துக்கு போவோம். இதுதான் அந்த பாலம். அங்க தூரத்துல ஒரு ஏரம் ஒர்க் வச்சிருக்கானுங்க. $1,000,000
அடப்பாவி இதாக சேட்டு மனுஷக்கும் பார்க்குறாங்களின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பைக்கை வந்து மைக்கில் வாங்கிட்டு போனான். நான் கொடுக்கவே முடியாதுன்னு தான் சொன்னேன், ஆனால் என் மண்டை மேலே கண்ணை வச்சு மிரட்டி வாங்கிட்டான். மைக்கிள் உன் ஃப்ரெண்டு தானே, அவங்ககிட்ட பேசி வாங்கிக்க. இது மைக்கிள் வாங்கிட்டு போயிட்டானா? அவன் என் ஃப்ரெண்டு தான், ஆனால் கண்டிப்பாக நான் கேட்டால் அவன் கொடுக்கவே மாட்டான். அவனுக்கு தெரியாமல் அவன் வீட்லேயே பைக்கை போய் ஆட்டை போட்டுற வேண்டிதான். யோ சொட்ட, மைக்கிள் வீட்டுக்குள்ளே போய் அந்த பைக் எடுத்துட்டு நேராக வந்து உன் மண்டையில் ஆணி அடிச்சு பூ மாட்டுறையா? சொச்சா, நான் என்னப்பா பண்ணுண்ணா, என்ன மறட்டா? நம்ம இந்த பைக் எடுத்துட்டு மைக்கிள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நியாயமா ஒரு லெவலா கம்ப்ளீட் பண்ணி இந்த பைக்கை வந்து வாங்கலான்னு வந்தா மைக்கிள் அசால்ட்டா அவன் மண்டையில கண்ணை வச்சு மிரட்டி வாங்கிட்டு போயிட்டான். நல்லா இருப்பா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மைக்கிள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு, இங்கேயே வண்டி நிறுத்திட வேண்டிதான். ஓகே, இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும். ஜம்பன்னு தெரியாம குதிச்சுட்டேன்னு வாசப்படியிலேயே மாட்டிக்குவோம் போலயே. சத்தம் போடாமல் உள்ளே போகணும். இந்த கதவு லாக்கில் வச்சிருக்கானா திறந்து வச்சிருக்கானான்னு தெரியல. ஆஹா, லாக் பண்ணி வச்சிட்டானே. இப்போ இந்த கதவை தாண்டி போகிறது எப்படி? ஏறி குதிச்சு பேர வேண்டிதான். உள்ளே யாராவது இருக்காங்களா? ஆ, வீட்டு வேலைக்காரன் இருக்காங்க, பில்லு வெட்டிக்கிட்டு இருக்கான். அவன் கண்டில் மாட்டிக்க கூடாது. அவன் கண்டில் மாட்டினோம்னா நேராக போய் மைக்கிள்கிட்ட சொல்லிடுவான். அவன் அந்த சைடு தானே இருக்கான். நம்ம அப்படியே இந்த சைடாக போயிட வேண்டிதான். வளமுறலாம் நட்டு வச்சிருக்கான். ஓகே, வீட்டுக்குள்ள வந்தாச்சு. ஆனா மைக்கிள் அந்த புது பைக்கை எங்க கொண்டு வந்து வச்சிருப்பான் தெரியல. உன்னோட கார் செட்டுக்குள்ள தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஜன்னல் வழியா எட்டி பாப்போம் உள்ள இருக்கான்னு. உள்ளதான் இருக்குது இந்த பைக், நம்ம எடுத்தே தீரணும். எப்படியாவது உள்ள போய் அந்த பைக் ஆட்டை போட்டுற வேண்டிதான். மைக்கிள் இங்க இல்ல, இதான் கரெக்டான டைம். அவனோட கார் செட்டுக்குள்ள போய் இந்த பைக் ஆட்டை போட்டு போயிட வேண்டிதான். எவ்வளவு பல பல பலன்னு மின்னுது போயிருங்க, எவ்வளவு பெருசா இருக்கு. கார் பைக்னு சொல்லிட்டு எல்லாம் கலந்துருக்க மாட்டேங்குது. எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஓ, கால்ல தான் உதைக்கணுமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்க இருந்து கிளம்பிட வேண்டியது. இந்த பைக் ஆட்டையை போட்டு வந்தவங்கிட்டே ஆட்டையை போட்டு போறோம். அசிங்கமான ஆட்டோகிராஃப்லாம் பெரிய என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். மைக்கிளுக்கே தெரியாம ஆட்டையை போட்டாச்சு, அவன் வீட்டை விட்டு வெளியவும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் அவனுக்கு தெரியாது. ஆனால் பைக்கு வேற லெவலில் இருக்குங்க. அங்கே பாருங்க, வீலிங்கே பயங்கரமாக இருக்கு. நமக்கு முன்னாடி ஒரு பெரிய மண்லாரி வந்து இடிக்க போகுது, நமக்கு எவனா மாறப்போகுது. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பைக் எடுக்கிறதுக்கு ஒர்த்து தான். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்க. எங்கே இடித்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே பவுன்ஸ் ஆகி அந்த பக்கம் போயிருது. அதான் சொன்னேன்ல, இடிச்சு இந்த பக்கம் வந்துட்டேன். ஆனால் நமக்கு ஒன்றும் ஆகாது, வீலிங் பண்ணுவோம். ஏன்னா ரியலில் என் பைக்கில் தான் என்னால் வீலிங் பண்ண முடியல. கேம்லையாவது வீலிங் பண்ணி ஆசையை தீர்த்துக்குவோம். எப்படியோ வெற்றிகரமாக அந்த பைக் எடுத்தாச்சு, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போயிட்டு வரட்டா. இந்த வீடியோவை ஷேர் செய்தால் வீடு தேடி நல்ல செய்தி வருமா?